கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்தி. தைரியமாக வாழ தேவனம் உதவி செய்வதாக தொடர்ந்து யோவான் 14:1 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எங்களிடத்திலே விசுவாசம். அதனால இந்த உலகத்துல மரணம் என்பது, சாவு என்பது, இறப்பு என்பது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதனால அதை குறித்து நம்ம கவலைப்படுது. ஆனால் வேத வசனம் சொல்லுவது, இந்த உலகத்துல எப்ப சாவுங்கிறது, எப்படி சாவோம் என்பது முக்கியம் அல்ல. இந்த உலகத்துல நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது மிக மிக முக்கியம். இந்த உலகம் ஒரு குறுகிய காலம். இந்த குறுகிய காலத்துல நாம் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தோம் அதுதான் முக்கியம். நான் சில பேர் சொல்லுவோம், அப்படியே பார்த்துருந்தாரு, அதுவே ஜீவன் காட்டாரு, அப்படியே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு, நல்ல சாபம் அப்படின்னு. ஆனா ஒரு சில பேர் பார்ப்போம், நல்லவங்களே ஆக்சிடென்ட் எடுத்துருவாங்க, திடீர்னு பல விதமான விபத்துக்களை, பல விதமான சூழ்நிலை, நோயில், வியாதியில செத்துருவாங்க. ஆனாலும் கூட சாவு எப்படிப்பட்ட சாவு என்பது முக்கியம் கிடையாது. இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பகுதியை நம்ம பார்த்துக்கோம். லூக்கா 13:1 5 அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே அழிந்து போவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் சொல்றாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து அங்க சொல்ற உதாரணம்னா, பிலாத்துங்கிற ராஜா வந்து அப்பாவி மக்களை, ஒரு சில கலிலேயர் மக்களை தெரியும்னு கொண்டிருந்தார். அதே போல அதே சமயத்துல ஒரு கோபுரம் திடீர்னு விழுந்து எத்தனை பேர் இருக்காங்க, 18 பேர் ஒரு கோபுரம் திடீர்னு இறந்து பார்த்து, அந்த மலையெல்லாம் இருந்து அல்லது கடல இருந்து திடீர்னு செத்துறாங்க. அதை போல திடீர்னு செத்துட்டாங்க, ஒரு 18 பேர் செத்துட்டாங்க. அப்போ சில பேர் வந்து ஏசி கொடுத்து சொல்றாங்க, அவங்க ஏதோ பாவம் பண்ணிப்பாங்க போல, அதான் திடீர்னு போயிட்டாங்க, திடீர்னு செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏசி கொடுத்து சொல்றாரு, திடீர்னு ஒருத்தர் செத்துட்டதுனால அவங்க பாவீங்கன்னு நினைக்காதீங்க, அவங்க பெரிய பாவீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க மனம் திரும்பலன்னா, அதை நீங்க மனம் திரும்ப, நீங்கள் மனம் திரும்பாமல் போனீங்கன்னா நீங்களும் பாவிகள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. கஷ்டங்கள், துன்பங்கள், சந்தோஷம், இதெல்லாம் நம்ம உணர முடியுது. இப்போ கிரேசனுடைய பிள்ளைங்களை பார்த்தா, சின்ன பிள்ளைங்க அது பாட்டு அம்மா இருந்து போறாங்க, அது பாட்டு விளையாடிட்டு தெரியல, குழந்தைக்கு அந்த மனநிலை, அதுக்கு துக்கமோ சந்தோஷமோ அதை பற்றி அது பெரிய காரியம் கிடையாது. அது உயர்ந்த ஞானி, குற்றம் ஞானி, அவங்களுக்கு அதிகமாக துன்பமும் அல்லது மகிழ்ச்சியை பற்றி அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டு போறாங்க. இன்னொன்று
புத்தி சுவாதீனம் புத்தி சுவாதீனம் இல்லைங்க, அது மென்டல். அவங்களுக்கு என்ன நடந்தாலும் தெரியாது. தொல்லை கஷ்டம்